இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது விலைவாசி உயர்வே நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி அவர்கள் கூறியதாக ஹசரத் அபு ஹுரெராஹூ அன்பு அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் தக்கர வளைவு செல்ல அவர்கள் கூறுவார்கள் எந்த ஒரு மனிதன் தானியத்தை பதுக்கிக் கொள்கிறானோ அவன் மிகப்பெரிய ஒரு பாவியாக ஆகிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சல்லம்மன் அவர்கள் கூறுகிறார்கள் இதை நாம் நமது வாழ்க்கையில நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது பொருட்களுடைய விலைவாசி உயர்வு என்பது அதிகமாக கொண்டே இருக்கிறது போன மாதம் நாம் வாங்கிய பொருட்களுடைய விலை இன்றைய நேரத்தில் நாம் அதை வாங்குகிற பொழுது ஒரு மாத காலத்திலே அந்த விலைகளினுடைய பட்டியலை பார்த்தோம் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பத்து சதவீதமோ இருபது சதவீதமோ உயர்ந்து கொண்டிருக்கிறது இதற்குரிய காரணம் என்ன எந்த ஒரு மனிதன் பொருட்களை உற்பத்தி செய்கிறானோ அந்த பொருட்களுடைய உற்பத்திக்குண்டான விலையை தவிர்த்து வேண்டுமென்றே பொருட்களை பதுக்கி வைத்து விலை உயர்வு உயர்கிற பொழுது அந்த பொருட்களை மார்க்கெட்டில் வியாபாரத்திற்காக வேண்டி எவன் ஒருவன் வெளியாக்குகிறானோ அவன் மிகப்பெரிய ஒரு பாவச் செயலை செய்து விட்டால் பாவ குற்றத்திற்கு ஆளானவனாக அவன் இறைவனிடத்திலே பார்க்கப்படுகிறான் என்று சல்லல்லாஹு அலைகுவ சல்லமன் அவர்கள் கூறுகிறார்கள் இன்றைய தினம் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு மனிதனுடைய அவசிய தேவையாக உணவு இருந்து கொண்டிருக்கிறது உணவு பொருட்களுடைய விலையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு உதாரணமாக இன்றைய நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விலைவாசி உயர்வில் ஒரு பொருளை பார்க்கணும் தக்காளியை பற்றி இன்றைக்கி அதிகமாக பேசி கொண்டு இருக்கிறாங்க மார்க்கெட்டில் தக்காளியினுடைய நிலை போன மாதம் பார்க்கிற பொழுது கிலோ முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தது இன்றைக்கு ஒரு கிலோ தக்காளியினுடைய நிலையை மார்க்கெட்டில் போய் விசாரிக்கிற பொழுது நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் வரை கூறுகிறார்கள் இப்போ இந்த அளவிற்கு விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறதே இதற்குண்டான காரணம் என்ன ஒரு நேரத்தில் ஒரு விதமாக பார்க்கப்படுகிற பொழுது நமக்கு தானியங்கள் எங்கே உற்பத்தியாகி வருகிறதோ அங்கே ஏதேனும் ஒரு நஷ்டம் ஏற்பட்டு சேதம் ஏற்பட்டு உற்பத்தி திறன் குறைவான காரணத்தினால் மக்களுக்கு தேவை அதிகமாகிற பொழுது அதனுடைய விலை உயர்கிறது இது யதார்த்தமான விஷயம் கிடைக்காத சமயத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய பொருளுடைய விலை அதிகமாக வேண்டும் அப்படி அதிகமாக கூடிய அந்த சமயத்தில் நாம் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய பொருட்களை வெளியாக்கி அதிகமான விலைக்கு விற்றுவிடலாம் என்று யாரெல்லாம் எந்தெந்த பொருட்களை பதுக்கி வைத்து வியாபாரம் செய்கிறார்களோ அவர் செய்கிற வியாபாரம் அல்லாஹினுடைய புலத்திலே அது ஹராம் அதன் மூலமாக அவளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்பது அது அவளுக்கு ஹராம் ஏனென்று சொன்னால் அநியாயமான முறையிலே மக்களிடத்தில் வியாபாரம் செய்து தன் லாபத்தை அவன் பெருக்கிக் கொண்டிருக்கிறான் ஆகையினால் தான் அமிகல் நாயகம் ரசூல்லாஹி சல்லல்லாஹ் அலைவாசல்லமான் அவர்கள் சொல்லுவார்கள் எந்த ஒரு மனிதன் வியாபாரம் செய்தாலும் வியாபாரம் செய்கிற அந்த பொருட்களை பதுக்கி வைத்து விலையேற்றம் அதிகமான நேரத்திலே அந்த பொருட்களை நீ வெளியாக்காதே அப்படி வெளியாக்கி நீ மனிதர்களுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு செயலை செய்தால் நீ பாவியாக கருதப்படுகிறாய் இது மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது உண்மையான நல்லெண்ணம் கொண்ட மனிதனாக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் இத்தகைய வியாபாரத்தை யாரும் செய்ய மாட்டான் ஏனென்றால் தாம் வைத்திருக்கக்கூடிய பொருளுக்கு உண்டான நியாயமான ஒரு லாபம் கிடைக்கிறது என்று சொன்னா அதை என்ன செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் அதை விடுத்து விட்டு அதிகமான லாபத்தில் வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பதுக்கி வைத்து வியாபாரம் செய்கிற நிலையை நாம் பார்க்குறோம் இன்றைக்கு அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை அதிகமான விலைவாசி உயர்வை நாம் பார்த்து பிரமித்து போய் நிற்க வேண்டிய நிலை இருக்கிறது வசதியானவர்கள் எப்படியாவது அவர்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள் ஏழை எளிய மக்களாக அன்றாட வேலைக்கு சென்று தன் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய நிலை என்னவாகிறது அவர்கள் கலக்கம் அடைகிறார்களா இல்லையா விலைவாசி உயர்வை கண்டு அச்சம் அடைகிறார்களா இல்லையா ஆகினாலும் வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளே கொள்முதல் செய்கின்ற வியாபாரிகளே கொஞ்சம் சிந்தியுங்கள் ஏனென்றால் நீங்கள் செய்கிற வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கிறதே ஒரு சில நாட்களிலே அதிகமான லாபத்தை பெருக்கிவிடலாம் என்று எண்ணுகிறீர்கள் ஆனால் அதை இறைவன் விரும்பவில்லை ஒரு சில நாட்களில் அதிகமான லாபத்தை பெருக்கி அதன் மூலமாக உங்களுடைய வயிறை நீங்கள் இறப்ப முடியாது சக மனிதனுடைய கஷ்டத்தை யார் ஒருவன் உணர்ந்து கொள்கிறானோ அவன்தான் உண்மையான மனிதநேயத்திற்கு சொந்தக்காரனாக இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹா அலேஹு சல்லமன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகையினாலே வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் வியாபார பொருட்களை பதுக்கி வைத்து விளையேற்றத்தை அடைந்த உடனே அந்த வியாபார பொருட்கள் நீங்கள் வெளியாக்க வேண்டாம் பதுக்கி வைத்து வியாபாரம் செய்வது என்பது இஸ்லாமிய பார்வையில் ஆகுமானதல்ல நியாயமான முறையில் வியாபாரம் செய்து நல்ல லாபத்தை பெற்று நல்வாழ்வை பெறுவோம் அஸ்லாம் அலைக்கம் அரமத்துல்லாஹி வரகாத்து இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்